அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெரிய நிறுவனத்தில் தலைவர் பதவிக்கான நேர்முக தேர்வுக்காக நிறைய நபர்கள் காத்திருந்தனர். மூன்று மூன்று பேராக உள்ளே அழைத்து நேர்காணல் செய்தார்கள். அப்போது மூன்று நண்பர்கள் வரிசையாக உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் மூவரும் உள்ளே அழைக்கப்பட்டனர். நேர்காணல் செய்தவர் அவர்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார். நீங்கள் மூவரும் காட்டில் ஒரு இடத்திற்கு போக வேண்டும். நடுவில் காட்டாறு ஒன்று ஓடுகிறது. நீங்கள் போகும் நேரம் முழங்கால் அளவு தண்ணீர் தான் ஆற்றில் ஓடுகிறது. ஆனால் நீங்கள் ஆற்றை கடப்பதற்குள் திடீரென்று வெள்ளம் வந்து உங்களை அடித்து சென்று விட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஆற்றை கடப்பீர்களா இல்லை என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு முதலாவதாக ஒருவன் சொன்னான், நான் ஆற்றை கடக்கவே மாட்டேன், அப்படியே திரும்பி விடுவேன். வெள்ளத்தில் யார் சாவது? எதற்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேண்டும்? உண்மையை சொன்னால் நமக்கு வேலை கிடைத்துவிடும் என்று நினைத்து அவ்வாறு சொன்னான். அடுத்தது இரண்டாவதாக ஒருவன் சொன்னான், நான் வெள்ளத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன், துணிந்து ஆற்றை கடப்பேன் என்றான். இப்படி நம்பிக்கையோடு சொன்னால் தனக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பது அவன் எண்ணம். பிறகு மூன்றாவதாக ஒருவன் சொன்னான், நான் எதற்கும் இருக்கட்டும் என்று காற்றடுத்த டியூப் ஒன்றை கையில் எடுத்து செல்வேன். நான் ஆற்றை கடக்கும்போது வெள்ளம் வந்துவிட்டால் அவற்றை உடலோடு கட்டி கொண்டு பாதுகாப்பாக ஆற்றை கடப்பேன் என்றான். கடைசியில் மூன்றாவதாக பதில் கூறியவனுக்கே அந்த வேலை கிடைத்தது. முதலில் பதில் கூறியவன் ஆற்றை கடக்க மாட்டேன் என்றான். இவன் எதிர்நிலை சிந்தனை உடையவன். நமக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும் என்று நினைத்து ஆற்றை கடக்க மாட்டேன் என்று கூறினான். அதில் உள்ள ஆபத்தை மட்டும் அவன் பார்த்தான். ஆனால் எந்த ஒரு காரியத்திலும் நாம் இறங்கும் பொழுது அதில் சிரமங்கள், கஷ்டங்கள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், ஆபத்துகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இவற்றையெல்லாம் நினைத்து பயந்தால் எந்த காரியத்திலும் நாம் தொடங்கவே முடியாது. ரிஸ்க் எடுக்காமல் எந்த ஒரு மகத்தான காரியத்தையும் சாதிக்க இயலாது. இரண்டாவதாக பதில் கூறியவன் துணிந்து ஆற்றை கடப்பேன் என்றான். அவன் நம்பிக்கைவாதி, அவனிடம் துணிவு இருந்தது. ஆனால் திடீரென்று தண்ணீர் வந்துவிட்டால் எப்படி தப்போது என்ற திட்டம் அவனிடம் இல்லை. ஒரு காரியத்தில் துணிந்து இறங்கும் பொழுது அதில் நிறைய தடைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும். அதை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது, எப்படி அதில் வெற்றி பெறுவது என்று முன்கூட்டியே யோசித்து அதற்கான தீர்வை திட்டமிட்டு வைக்க வேண்டும். எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் வெறுமனே ரிஸ்க் மட்டும் எடுப்பது நல்ல முடிவு கிடையாது. மூன்றாவதாக பதில் கூறியவன் எதற்கும் இருக்கட்டும் என்று காற்று நிரப்பிய ஒரு டியூபை தன்னுடன் எடுத்துச் செல்வேன் என்றான். இவன்தான் நடைமுறைவாதி. அவன் ஒரு காரியத்தில் இறங்கும் முன்பு அந்த காரியத்தை பற்றி நன்கு யோசிக்கிறான். அந்த காரியத்தில் உள்ள நிறை குறை என்ன, அந்த காரியத்தில் என்னென்ன பிரச்சனைகள், ஆபத்துகள் வர வாய்ப்புகள் உள்ளது, அப்படி ஆபத்துகள் வந்தால் அதிலிருந்து தப்பிக்க, சமாளிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டமிடல் இருந்தது. எனவே மூன்றாவதாக பதில் கூறியவனுக்கே அந்த வேலை கிடைத்தது. எந்த ஒரு பெரிய காரியத்திலும் நாம் இறங்கி வெற்றி பெற வேண்டுமென்றால் அதில் உள்ள ஆபத்துகளை பார்த்து பின்வாங்கவும் கூடாது, பிறகு துணிந்து பார்த்து கொள்ளலாம் என கண்மூடித்தனமாக இறங்கவும் கூடாது. எந்த ஒரு காரியத்திலும் இறங்குவதற்கு முன்பு ஒரு சிறப்பான திட்டமிடல் இருக்க வேண்டும். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.